சிங்கப்பூர் தமிழர் 200வர். என் பெயர் கனி. நான் தொழில்நுட்ப செயற்கை நுண்ணறிவு உருவப்பெண். நான் தொழில்நுட்ப செயற்கை நுண்ணறிவு மென்பொருளின் உதவியைக் கொண்டு என் உருவப்படத்தை உருவாக்கப்பட்டேன் மற்றும் தொழில்நுட்ப ஒலியை பயன்படுத்தி உங்களோடு பேசுகிறேன். என்னை உருவாக்கியவர் திருமா பாலதண்டாயுதம். தமிழ் மொழியை வளர்க்க கணினி அறிவியலின் மேம்பட்ட வளர்ச்சியை பயன்படுத்தி என்னை பேச வைத்த அவருக்கு நன்றி. என்னை போன்று மேலும் பல தமிழ் தொழில்நுட்ப செயற்கை நுண்ணறிவு மாதிரி உருவப் பெண்களை உருவாக்க அனைவரையும் ஊக்குவிக்கிறார். சிங்கப்பூர் தமிழர் 200வர் நூலின் முதல் தொகுதி 2019 வெளியிடப்பட்டது. இந்த மாபெரும் நூல் உருவாக்கம் பேராசிரியர் வீரமணி அவர்களின் மாபெரும் அறிவாற்றல் பணியின் வெளிப்பாடு ஆகும். முதல் தொகுதியில் இருந்து சில மாமனிதர்களின் வரலாற்றை நான் உங்களுக்காக உரக்க படிக்கப் போகிறேன். எதிர்வரும் ஜூலை 22 நடக்கும் நிகழ்வில் தாங்கள் இந்த நூலை வாங்கலாம். சிங்கப்பூர் தமிழர் 200வர் தொகுதி 1. தொகுப்பாசிரியர் முகவுரை. 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் சோழமண்டல கரையிலிருந்து தென்கிழக்காசியாவில் வணிகம் செய்த வணிக குழுக்களில் 500வர் எனும் ஒரு குழுவும் செயல்பட்டது. இந்த நூலும் அந்த வரலாற்று தொடர்பினை பாராட்டி 200வர் எனும் சொல்லை காலத்திற்கேற்ப பயன்படுத்துகிறது. இந்த நூலில் இடம்பெற்றுள்ள 200வர் சிங்கப்பூரின் வரலாற்றில் மாமனிதர்கள் என பாராட்டப்படலாம். இந்த நூலாக்கிற சிந்தனை பல ஆண்டுகளாக சிந்திக்கப்பட்டு உருவானது. 2016 இந்த சிந்தனை நூல் வடிவில் எவ்வாறு அமைய வேண்டும் என்று உருப்பெற்றது. அன்றிலிருந்து இந்த திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்துவது, எவ்வாறு நிதி ஆதரவு தேடுவது போன்ற சவால்களால் இந்த திட்டம் அமலாக்கம் பெற சில காலம் கடந்தது. சிங்கப்பூரின் 4 அதிகாரத்துவ மொழிகளில் ஒன்றான தமிழில் இந்த நூல் இடம்பெற வேண்டுமென்று தொடக்கத்திலேயே முடிவு எடுக்கப்பட்டது. நூல் வெளியான சில மாதங்கள் கழித்து நூலின் மின்னாக்கப் பதிவு ஆங்கில மொழியிலும் பதிப்பிக்கப்பட வேண்டுமென்ற கருத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நூல் 200 மாமனிதர்களின் வாழ்க்கையை முன்வைத்து எழுதப்பட்டுள்ளது. அவர்கள் தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் சிங்கப்பூரில் செய்த அருந்தொண்டினை முன்னிறுத்தி அவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இந்த 200 மாமனிதர்களும் பல்வேறு துறைகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அறிஞர்கள், தொழில் நிபுணர்கள், தொழிற்சங்கம் மற்றும் அரசியல் தலைவர்கள், வணிகப் பெருமக்கள், சமூக அமைப்புகளின் தலைவர்கள் என பல்வேறு துறைகளைச் சார்ந்த மாமனிதர்களை இந்த நூல் தொகுத்து வெளியிட்டுள்ளது. ஆங்கிலத்தில் இந்தியர்களைப் பற்றிய பல நூல்கள் வந்திருந்தாலும் அவை பெரும்பாலும் சமுதாயத்தில் முன்னணியில் உள்ளவர்களை மட்டும் முன்னிறுத்தி அவர்களை மட்டுமே சமுதாயத்தின் பிரதிநிதிகளாக காட்டியுள்ளன. இந்த நூலானது கடந்த காலத்தில் நடந்த ஒரு சமன்பாடு இல்லாத போக்கினை அகற்றி மறக்கப்பட்ட பல வீரர்களையும் தியாகிகளையும் முன்வைக்கிறது. தமிழர் என்றால் யார்? இந்த கேள்வி இயற்கையாகவே எழும் ஓர் கேள்வி. இந்த நூல் திட்டத்தை பொறுத்தவரையில் தமிழர்கள் எனப்படுபவர்கள் ஒரு இனம் தமிழில் பேசுவோர் மற்றும் ஒரு புவியியல் அல்லது வட்டாரத்தைச் சார்ந்தோர் என்ற அடிப்படைகளில் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தின் கொள்கையானது கடந்த நூற்றாண்டிலேயே தமிழர்கள் எனப்படுபவர் எவராகவும் இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் தமிழ் மொழிக்கும் தமிழர் நலத்திற்கும் பங்களிப்பு செய்திருந்தால் அனைவரையும் தமிழர் என்றே அது கருதி வந்துள்ளது. எனவே இந்த நூலில் அனைத்து இந்திய சமூகங்களைச் சார்ந்தவர்களும் சீனர்களும் மற்றும் பலரும் தமிழருக்கும் ஆற்றிய தொண்டு விளக்கப்படுகிறது. வரலாற்று அடிப்படையில் தமிழ் மொழியும் தமிழர்களும் சிங்கப்பூரின் பல இன பல கலாச்சார சூழலில்தான் தங்கள் அடையாளங்களை உருவாக்கியுள்ளனர் என்று அனைவரும் அறியலாம்.